ஒன்னு ஏதாவது டிவி நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா வருவேன். இதுக்கு முன்னாடி ஆதித்யல ரெண்டு வருஷம் தான் அப்போ வந்தேன். அப்புறம் ஏதாவது நான் கிளாஸ் ஏதாவது படிக்கிறதுக்காண்டி வருவேன். முத முறை எந்த ஒரு தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு இல்லாம வந்தேன்னா ஐயா காண்டி தான். நீங்க புல்லட் மெக்கானிக் கத்துக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் தடுத்து வருவேன். வேலை செஞ்சு சொல்றாரு எந்த புத்தகத்திலயும் ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் சொன்னீங்க. 100% கிடைக்கும். சொன்னீங்க இப்ப உங்கள்ட்ட இருந்தாலும் ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். நான் ஒரு மாதிரி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவேன். ஆனா அதே ஃபார்முலா நீங்க போட்டீங்கன்னா தப்பா வரும். அப்படி கண்டுபிடிப்பேன் யாரு நம்மள ஃபாலோ பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி டிரைவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காருல்ல. அவருலாம் எனக்கு இந்த மாதிரி தப்பான அவரு நாள் திட்டினாரு. ஏன்னா நீ வந்து என்கிட்ட ஜாதகம் ஒண்ணு காமிச்ச, அப்புறம் இந்த 2020 பைடனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலெக்ஷன் அப்ப வந்து இவர் இருக்காரு. நான் அப்ப வந்து போன்லதான் கேட்டேன். ஒரு அவரு கால் பண்ணுவாரு, சும்மா ஃப்ரீயா இருந்தா எனக்கு கால் பண்ணுவாரு. என் ஒய்ஃப் எல்லாம் பேசியிருக்காரு. உண்மையிலே சொன்னது என்னன்னா, எங்க ஒய்ஃப்ட ஒரு பையனோட போதும் தான் நினைச்சோம். இவர் சொன்னாரு அப்படிலாம் வேண்டாமா, இன்னொரு துணைக்கு இன்னொரு பையன் வேணும்னாரு. அந்த வார்த்தை இன்னொரு குழந்தைன்னு சொல்லிருக்கலாம், பையன்னாரு அதே மாதிரி பையன். சோ அவங்கள மாதிரி சும்மா ஃப்ளோல சொன்ன கூட அதெல்லாம் பழிக்குது. நம்ம எல்லாம் கட்டமா சொன்னாலே பழிக்க மாட்டேங்குது. சோ அதெல்லாம் வந்து அவரு ஜோதிடர்ன்றத விட ஒரு தீர்க்கதரிசி. சும்மா பண்றது நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்கம்மா. கூட இருந்து நம்ம சென்னையில நான் இருந்தோம்னா தினம் 7 மணி ஆனா வீட்டுக்கு வந்திருப்பேன். காமாலைக்கு மருந்து வர மாதிரி வந்து கத்திட்டு போயிருந்திருப்பேன். கண்டிப்பா நான் அதுல ஒரு 10% கிடைச்சா கூட நான் இன்னும் பெரிய இருந்திருப்பேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப அவ்வளவுதான் கொடுப்பேன் இருக்கு. ஒரு நாள் ஒரு எனக்கு சொன்னாரு, நான் கார் கம்பெனில மேனேஜர் ஆகணும்ன்ட்டு. அவன் நீ புதன் தான் ஜோதிடம்னு சொல்லுவாங்க, அவரு கேதுன்னு சொன்னாரு. என்ன வந்தா விடாதியா, பாம்பு என்ன பண்ண விடாது, வலிச்சு போட்டுருவோம். அது போகாது, நீ எந்த மேனேஜர் ஆக போற, நீ ஜோசிக்காரன் ஆக போறனாரு. அப்பெல்லாம் வந்து நான் யூடியூப் ஆரம்பிக்கல, ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இப்போ ஒரு யூஸ்டு கார் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன், இதில் அப்படியே மேனேஜர் ஆகி ஒரு ஜோனல் மேனேஜரான கூட அப்படியே மாதம் ஒரு 80 ரூபா 1 ரூபா கரெக்ட் பண்ணிட்டு இருந்துக்கலாம் சார். என்ன நீ சீரியஸாக பேசுறீங்களா, ஆக மாட்டேன், நீ வேலையை நிற்க போறேன்னாரு. எப்படி சொல்கிறாங்க, வந்ததுமா தப்பாக இப்படி சொல்கிறாங்கன்னு நினைச்சு ஒரு என்ன சொன்னால் தான் நினச்சி அவர் ஜாதகம்லாம் பார்க்கல. சார் வந்த இடத்துல அவரை பற்றி நம்ம குருவை பற்றி ஒருத்தர் பேசுறாங்கன்னா சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அது வந்து அவரை பத்தி பெருமையா சொல்றதுங்க. இது புகழ்ந்தாங்க நடந்ததாங்க சொன்னேன். நடந்ததுதான் நான் சொல்றேன். நடக்கு அவரை பொறுத்த வரைக்கும் பையார சக்கரவர்த்தி உண்மை. இப்போ பாலாஜி ஹாசனை பொறுத்த வரைக்கும் வந்து சார் போனதுக்கு அப்புறமா கூட நம்ம வசந்தன் சாரை வந்து பேர் சொல்லாம ஒரு வீடியோ வந்து அவர் நுழைக்கிறது இல்ல. இப்ப எந்த ஜோதிடரும் அது பண்றது இல்ல. அது வந்து பாலாஜி ஹாசனோட மனசுன்னு சொல்லணும். அது பெரிய மனசுதான். ஐயாவோட பரிகாரத்தை பத்தி சொன்ன நிறைய பேர் சொல்றது இல்ல. சேலத்துல நம்ம தெரிஞ்ச ஒரு வக்கீல் ஒரு 2016-17 இருக்கும் இந்த மாதிரி அவங்க மாமனாருக்கு முடியல. இவருக்கு டெல்லியில் ஒரு மீட்டிங்கு, டெல்லியில் ஒரு மீட்டிங்கு. இவர் போயிட்டு வரலாமா இல்லை போனால் மாமனார் தான் ஆகிடுவாரான்னு பயம். நம்ம கிட்ட கேட்டார், இது சின்ன மேட்டர்லாம் நம்ம டீல் பண்ணுறது இல்லை, எல்லாம் பெரிய தலைவர் தான் பண்ணிட்டு நான் திருப்பி போடுறேன். தப்பா சொல்லி நம்ம பேர் ஏன் கெடுவானே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அவர் பேரும் கேட்கல ஒன்றும் கேட்கல, ஃபோன் பண்ணி கொடுத்தேன், பேசினார். ஃபீஸ் கூட ஒன்றும் வாங்கலை. அவருத்தனைக்கு அவர் பெரிய ஆள், செயலில் ஒர்க் பண்ணுறாரு. செயல்னா அந்த ஸ்டீல் பிளான்ட்ல இரும்பாலையில். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க போயிட்டு வந்து 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் வீட்டில் ட்ரிப் போட்டு முடியாம தான் இருந்தாரு. அப்புறம் கால் பண்ணாரு, சார் திரும்ப ஒரு வேலையா சென்னை போறேன்ட்டு. எப்பண்ணாரு, புதன்கிழமை பண்ணாரு, நீங்க வந்து முருங்கைக்காவை கட் பண்ணுங்க, 3 முருங்கைக்காவை ஒரு மாதிரி கட் பண்ணுங்க, அதை வந்து நாய்க்கு போட்டுருங்க, ஏதாவது நாய் சாப்பிடாது, ஏதாவது கார் இதில் டஸ்ட்பின்ல போட்டுருங்க, அன்னைக்கு ஈவினிங்குள்ள ஆத்மா முடிஞ்சிடும்னாரு. 4:30 கட் பண்ணி போடுறாரு. 8:30 நான் அவரு இன்னொருத்தர் சேலத்தில் அந்த வக்கீல் கார்த்தின்னு ஒருத்தர் அவரு அப்புறம் அரவிந்தன் ஒருத்தர் இருப்பார். நாங்கள் 4 பேர் டீக்கடையில் இருக்கோம். டாக்டர் உடனே வர சொன்னாங்கன்ற பல்ஸ் குறையுதுனாங்க முடிஞ்சுது. இதெல்லாம் எப்படி ஜோசியத்தில் சொல்ல முடியும்? அதான் நான் சொல்கிறேனேங்க, நான் ஒரு ஜோதிடராகவே நான் பார்க்கல, அவர் ஒரு தீர்க்க தரிசி. இப்போ ஒரு ஜாதகத்தை அவர் அனுப்பலை, முதல் அவர் பேரை சொல்லலை. அதாவது யார் பேஷண்ட்டோ அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுக்கல. பேசுனார் பார்த்தீங்களா மருமக, அவருடைய டேட்டாவும் கொடுக்கல. எப்படி ஆன்சர் சொல்லிக்க முடியும்? யோசிங்க நீங்க, இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அது அவர் இல்லாதப்போ அவரு நம்ம நினைச்சது நடக்குது. நான் இப்ப வரும்போதுதான் சொன்னேன், ஆனா அவர் கடைசியா ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காரு, உலகில் ஜோசி, அது ஒண்ணு வாங்கிட்டு போலான்னு பார்த்தா ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. இப்ப நான் அதையும் வந்து பாலாஜி நிறைய சொல்லியிருக்காரு. இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி வந்து நிறைய சொன்னதுன்னா
வசந்தன் ஐயா தான் முத முதல்ல அதுக்கு சொன்னதுன்றது. இல்ல இது நான் கத்துக்கிட்ட என்னுடைய குருநாதர் சிவதாசன் ரவி சாரே ஆரம்பிக்கும் போது அவருடைய நாடி முறைகள்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணிட்டு இன்டர்வல் போயிட்டு வந்துட்டு இந்த நிமிஷத்துக்கு மேல நம்ம கிளாஸ் எடுக்கிறது பூரா என்னுடைய நண்பர் நெல்லை வாசந்தன் அவருடைய சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம். அவர் வகுத்தபடி ராசிப்படி தான் ஊரு, அவர் வகுத்தபடி தான் நாடுகளுக்கு நம்ம பார்க்க போறோன்ற இன்டென்ஷனை அழுத்திட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் போனார். அது அவரும் பெரிய பெரிய விஷயம். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் பேர் சிவதாசன் ரவி, இவரும் அவரும் நெல்லையப்பர் கோயில சந்திச்சு இருந்திருக்காங்க. அது இந்த கதை வந்து 1993 பிறந்தேன், இது 85 கதை. 85 நெல்லையப்பர் கோயில பாத்திருக்காங்க இவரும் அவரும் முத தடவை. உங்க பேர் ராமசாமியான்னு கேட்டுட்டாராம். அவர் பேர் சிவதாசன், இது ரவி, ரவி சங்கரன். அவங்க அப்பா பேர் சங்கரன், அவர் பேர் வெறும் ரவி. ஆனா அவர் குழந்தையில அவங்க தாத்தா பேர் ராமசாமி சாமின்னு தான் சொல்லியிருந்தாங்களா, ஏன்னா அவங்க குடும்பத்துல எல்லாம் காரா பிறந்தா அவர் மட்டும் கப்பா பிறந்ததுனால அதை இவர் சொல்லிட்டாருன்னு என்கிட்ட பெருமையா சொல்லியிருக்காரு. இது அந்த கிளாஸ்ல படிச்ச எல்லாருக்கும் தெரியும். அவரே ஒரு மீட்டிங்ல முருகு பாலமுருகன் அண்ணா மீட்டிங்ல இந்த அவரை ஐயாவை ஸ்டேஜ்ல வச்சுட்டு இதை பதிவு பண்ணாரு. நீங்க வந்து உங்க பேர் ராமசாமியா இருக்கணும், எப்படின்னு கேட்டதுக்கு இத்தனை மணிக்கு இந்த சூரியன் நீங்க போது நீங்க வரீங்க அப்படி சொல்றாமா. ஜாதகத்தை பார்க்காம, அதாவது ஜாதகத்தை பார்க்காம சொல்றதுல இதுக்கு மேல ஒருத்தர் பிறந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி அவருடைய ஸ்டூடெண்ட் யாராவது வரலாம். ஜோதிடத்துறையில நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு ஒரு 10 வீடியோ தான் போடுவேன். ஆனா 10 ப்ரிடிக்ஷனா தான் போடுவேன். இந்த ராசி பலன், இப்ப இந்த இலங்கை எலெக்ஷன் போட்டேன், இப்ப அடுத்த யூஎஸ் எலெக்ஷன், இந்த மாதிரி ஐபிஎல் இருந்துச்சுன்னா ஐபிஎல் எலெக்ஷன், இந்த ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் நான் முதல் பண்ணும்போதுலாம் அது ஏன்டா இது ஃபேஸ்புக்கை டெலிட் பண்ற அளவுக்கு நம்மள ட்ரால்ஸ் பண்ணாங்க. யாரு என்ன வெளியாளும் கிடையாது, சேம் நம்ம சமுதாயம் நம்ம மக்கள் தான். அப்ப இவர் கூப்பிட்டு சொன்னாரு, ஒருத்தன் பரீட்சையில 10 எடுத்து ஃபெயில் ஆறான், ஒருத்தன் 80 எடுக்கிறான், ஒருத்தன் பரீட்சை எழுதுல யாரு பரவாயில்ல 80 எடுக்கிறான், அடுத்த இடத்துல 10 எடுத்தவன், அப்ப நீ 2 இடத்துல தான் இருக்கிற, வேடிக்கை பாக்குற நீ ஏன் நினைச்சு கிண்டல் பண்றாரு. அந்த இடத்துல எனக்கு அவர் உற்சாகப்படுத்தினாரு. அப்புறம் என்ன கிண்டல் பண்ணவங்களாம் கூப்பிட்டு, ஏப்பா அந்த பையன் ஏதோ தெரிஞ்சதா பண்றான், அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு கூப்பிட்டு எனக்காக பேசினாரு. யார் இந்த மாதிரி நம்ம பேசுவா கூப்பிட்டு, ஒரு போன் பேசினா கூட யோசிப்பாங்க நம்ம பேசினா நமக்கு என்ன இதுல ப்ராஃபிட்டு. யோசிக்கிற காலத்துல நான் சொல்லவே இல்லை, கூப்பிட்டு பேசினாரு. ஸோ ஐயா மாதிரி இன்னொருத்தர் வரணும்ன்றது ஜோதிடத்துறைக்கே ஒரு பிரசாதமா இருக்கும். நீங்க வந்து படிச்சுட்டு போயிட்டு உங்க தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாலும் இங்க அனுப்பி விடுங்க. அதாவது ஒரு சிறந்த சீடன் எப்ப வந்து முதிர்ச்சி அடைறான்னா, ஒரு சீடன் 11 பேருக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்தா தான் சீடன் ஆகும், சாரி அவன் வந்து முழு ஜோதிடன் ஆகுவாங்க. 11 பேருக்கு நீங்க சொல்லி தரணும், நம்மளால சொல்லி தர முடியலன்னா நம்ம எங்க படிச்சோமோ அங்க அனுப்பிடுறீங்க. சோ அதை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். ஜோசியத்துல கேட்காதீங்க, ஜோசியத்துல கேட்டோம்னா உங்களுக்கு அது அதை பத்தி இப்ப ஒரு விஷயம்னா அதுல என்ன தெரியணும்னு நம்ம தெரியாது, நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கு, அதான் உண்மைதான். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஐந்தாம் பாவம் முக்கியமா பாக்குறது குழந்தை, புகழ், பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒருத்தர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மேல வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத அதை நம்ம சொல்ல முடியும். இப்ப 4 பாவம் வந்து வீடுன்னா, அது 5 பாவம் பலமா இருந்தா தான் அந்த 4 பாவம் வேலை செய்யும். இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல 5 பாவம் இருக்கு அப்படின்னா, அவங்க செஞ்ச உழைப்புக்கான ரிட்டர்ன் சொன்னாலும் கிடைக்கும். இப்ப சில பேர் இருப்பாங்க கட்சியில 60 அப்படி தொங்கிட்டு போவாங்க வண்டியில, அவன் தொங்கிட்டு தான் இருப்பான். ஆனா சில பேர் குறிப்பிட்ட காலத்திலேயே ஒரு ஒரு கவுன்சிலர் ரேஞ்சுக்கு ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு வராங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 பாவம் பலம் இருந்தா மட்டும்தான் அவங்க செய்யற அந்த உழைப்புக்கான கிரெடிட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. 5 பாவம் பலமா இருக்கணும், அது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. குழந்தைகள் நீங்க பார்க்கும் பொழுது கூட திதி பார்க்கணும், இந்த திதி சூனியம் திதி குழந்தைகளுக்கு மட்டும் கரெக்டா வேலை செய்யும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த திதி சூனியம் என்ன பாதிக்கப்பட்டிருக்கோ அதற்குண்டான கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். இன்னொரு சின்ன விஷயங்க, இப்போ ஒருத்தருக்கு 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல 5 அதிபதி ஏதோ ஒன்று இருக்கும்ல, இப்ப மேச லக்கணம்னா 5 அதிபதி சூரியன், அது மாதிரி எந்த லக்கணமா இருந்தாலும் 5 அதிபதி ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி சந்திரன் குரு அவங்க ஜாதகத்துல குரு, இது மேல கோச்சார ராகு கேது போகும்போது ஐவிஎஃப் ட்ரை பண்ணாங்கன்னா 80% சக்சஸ் ஆகுது.
அஞ்சாம் பாவத்தின் மேல அல்லது அஞ்சாம் அதிபதி மேல அல்லது குருவின் மேல அல்லது சந்திரன் மேல. இது வந்து பெண்ணுக்கு, ஆணுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து செயற்கை முறைங்கும் போது அவங்களுடைய கர்ப்பப்பை பலர் இருந்தா போதும். ஸோ அதில் இது ஐவிஎஃப்லயே நிறைய விஷயங்கள்ல இப்போ எழுதிட்டு இருக்கேன். என்ன எழுதிட்டே இருக்கேன், புக்கு போடலான்னு தோணும், அப்புறம் சுயநலவாதியை எழுந்திரிச்சிருவோம், அப்புறம் எல்லாம் கத்துக்குவாங்க உள்ள போய் உள்ள போய் அப்படின்ட்டு, குமாரே உள்ள போ அப்படின்ற மாதிரி அப்ப திரும்ப அந்த எண்ணம் உள்ள வந்து அமைக்கிடுது. ஜனவரி 6 தேதி என் பிறந்த நாள் ஐயாவோட மறைவு நாள். அதனாலேயே அது பிறந்த நாள் இப்போ கொண்டாடுறதுக்கான எண்ணமே வரமாட்டேங்குது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய வழியாகி போயிடுச்சு. ஸோ அஞ்சாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னாங்க, அஞ்சாம் பாவத்தில் சில பேர் ராகு இருந்தால் புத்திர சோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து 100% கிடையாது. அஞ்சில் ராகு இருந்தால் பிள்ளைங்க சுயம்பா வளர்றாங்க. இப்போ எந்த குழந்தையெல்லாம் அப்பா அம்மா சரிங்கப்பா சரிங்கம்மான்னு சொன்னதோ கடைசி வரைக்கும் கணக்கு மண்டியில் தான் எழுதுதுங்க. சொல் பேச்சா கேட்காதவங்க தான் பெரிய ஆளா வராங்க. சோ அந்த மாதிரி அஞ்சுல ராகு இருந்தா அந்த ரகம், ஆனா அவங்க பெரிய ஆளா வராங்க. சோ அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தா பெற்றோரை கண்டிப்பா பத்திரமா கடைசி காலத்துல அந்த கூச்சப்படாம கடைசி காலத்துல சவர்க்கனை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. வேற கேள்விகள்? பையன் அப்படிங்கும்போது நம்ம ஜாதகத்துல பத்தாம் பாவத்தை எடுத்துக்கணும். அந்த ஜாதகத்துல இருக்கிற ரெண்டு அஞ்சாம் பாவம் குருவோட தொடர்பு இருக்கான்றத பாக்கணும். பெண் ஜாதகத்துல பாக்கணும். இதுல அது வெரைட்டி நிறைய இருக்கு, அது ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்கு. சோ இப்ப அதில்தான் நம்ம ஒரு ஆண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை இருக்குது அப்படி அடுத்து ஆண் குழந்தைன்னு கேட்குறாங்கன்னா அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வரைக்கும் 120 பேருக்கு ஒரு 107 பேர் கரெக்டாக வந்திருக்கு. 35 பேர் பெண் குழந்தை வேணும்னு கேட்டதில் 35 கரெக்டாக வந்திருக்கு. பையன்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, பொண்ணு கம்மியாக ஆகும். அந்த பாவத்தை கரெக்டாக எடுத்து கேட்டேன், இல்லை இப்போ போடுறது இல்லை. ஏன்னா போட்டாரா கேட்குறாங்க, ஒய்ஃப் இல்லாமல் நம்மளால ஒரு வேலை செய்ய முடியல, அதனால இப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணுங்க. 12 பாவத்துக்கும் 12 பாவம் புக்கு தான் எழுதியிருக்காரு கீழே ஐயா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சுட்டே இருக்கணும். அவரு சமீபத்தில் இறந்துட்டாரு. ஸோ அதை படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டு இருக்கும்போது சந்தேகம் வரும். சில நேரங்களில் எப்படி தோணுனா நம்ம ஒன்று சொல்லுவோம் மாற நடக்கும். சில நேரங்களில் மாற்றி சொல்லுவோம் நடந்துடும். ஒரு ட்ரிப்பு என்னுடைய அனுபவம் என்னன்னா, நான் வந்து மகேந்திராவில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். மகேந்திராவில் யூஸ்டு கார் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ ஊர் ஊருக்கும் யூஸ்டு கார்னா இப்போ ஒருத்தர் லோன் போட்டு வண்டி எடுக்கிறாங்கன்னா அந்த லோன் அவங்களால கட்ட முடியல, வண்டியை கொண்டு திருப்பி கொடுத்துருவாங்க. வண்டியை கொண்டு வந்து நம்ம சீஸ் பண்ணிடுவோம். அந்த வண்டி ஏலம் விடுவாங்க. ஆன்லைனில் ஏலம் டைரெக்டாக ஏலம் வரும். அந்த வண்டி இந்த ரேட்டுக்கு தான் போகணும்னு அப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன். இதில் டயர் இவ்வளோ தேய்மானம் இருக்குது, இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, வண்டியோடைய பாடி இப்படி இருக்குது, அடிபட்டுருக்கு, இதில் இன்ஜின் இவ்வளோ கெப்பபிலிட்டி இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குன்ட்டு நான் ஒரு வேல்யூ போட்டுருவேன். அதனால் ஊர் ஊராக சுற்றுவேன். மாதம் மாதம் ஊட்டி கன்னியாகுமரின்னு தமிழ்நாட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு வருவேன். அப்படி போகிறப்போ ஊட்டியில் ஒரு கடைக்காரன் நம்மகிட்ட பழக்காரரு, நான் ஜோசியம் போகிறப்பெல்லாம் பேசிகிட்டே இருப்பேன்ல. அப்போ ஒருத்தர் நம்பர் கேட்குறாரு. அப்போல்லாம் ரொம்ப அப்பாயின்மெண்ட்ல யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் ஒருத்தன் சிக்கிறான்னா அவனும் என் தெரிஞ்சதை பூரா ஒப்பிக்காம விடுறதில்ல. அப்படி நான் சொல்லும் போது ஒருத்தருக்கு வந்து உங்க குழந்தை காணாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். 3 மாசம் கழிச்சு அவர் கால் பண்ணி பையன் காணன்றாரு. நான் பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு நாளைக்கு மதியானத்துக்குள்ள குழந்தை வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டேன். போனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளில போயிட்டேன். அப்புறம் பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காது இந்த மாசம். அப்ப நம்ம குருவ சூரியன் மாத்தி சொல்லிட்டோமே. அப்படி பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல அஞ்சாம் பாவம் இருந்தா குழந்தை பிறக்கும், அது பிரச்சனையா இருக்குமே, மேட்ரை முடிஞ்சிச்சு என்னடா பண்றதுன்னு பயந்துகிட்டே சரி தப்பா சொல்லிட்டேன்னு விட்டுட்டேன். 2 நாள் கழிச்சு அவர் போன் பண்றாரு. இவர் ஒரு நாள் பூரா நம்ம சொன்னாலும் ஊர் பூரா தேடிட்டு போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சண்டனை போட்டு கோச்சு கோச்சிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்ப வீட்டு வந்து டிவி பாட்டிருக்கா நம்ம கால் மேலே கால் போட்டு நம்மகிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு. என்னையா இது சொன்னது நடந்து போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் தான் நமக்கு ஜோசியமே தப்போ இது என்னடா இது தவறாக சொல்கிறோம் அது பழிச்சிடுச்சு அப்போ ஜோசியமே பொய்யான்ற இதெல்லாம் வரும். அப்போ தான் நினச்சிப்பேன் சரி ஏதோ இது தப்பாக புரிஞ்சதுலேயே ஒரு கரெக்டாக போயிடுச்சுரு அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஜோசியமே பொய் இதெல்லாம் உண்மையே கிடையாதுன்ற எண்ணம் தான் வரும். அப்போ தான் நம்ம ஜோசியத்துக்குள்ளே போகிறோம்னு அர்த்தம். அந்த எண்ணம் எப்போ நமக்கு வருதோ அப்போ தான் உள்ளே போகிறோம்னு அர்த்தம். அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம். மாதிரி ஐயாலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து ஐயா கிட்டே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுச்சு. நான் வாங்கி கொடுத்தேன் கோவிட்டுக்கு. அப்போ தான் அந்த கோவிட் போகிறதுக்கு 2 வாரம் முன்னாடி வந்திருக்காங்க. 2 ஏன் 2ஆம் திருமணம் தானே கேட்கணும்.
ஐயா வந்து கல்யாணம் எப்பா அப்படின்னு கேட்டா அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான் நினைப்பீங்க. அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. நம்மகிட்ட பார்த்தாங்க, நான் சொன்னேன் இருந்தாலும் என்னதுல திருப்தி இல்லை அவங்களுக்கு வந்து. நான் வந்து குழந்தை இல்லை இல்லை, ரெண்டே மாசம் தான் இருந்தேன், எப்படி குழந்தையோட தான் வருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லைன்ட்டு ஐயாட்ட வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, எப்போ கல்யாணம் ஆகும் அப்படி நீ கேட்கும்போது என்ன தோணும்? 22 வயசு பொண்ணுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் நினைப்பாங்க. ஐயா தெளிவாக சொன்னாராமா, உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி 2 மாசத்துல வந்திருக்கு, ஒரு ஒரு மாதம் 1.5 மாதம் ஐயா சொன்னது 2 மாதம் வந்திருக்கு, 6 வருஷம் கல்யாணம் ஆன கணவர் கிடைப்பாரு, ஒரு பையன் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இதை நான் பையன் சொல்ல, ஒரு குழந்தை இருக்குன்னு நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான். ஐயா அப்படி சொன்னார், ஏகண்டா வந்து இப்படி சொன்னாங்கன்னாரு, நான் இதைத்தான் நம்ம சொன்னேன்னு சொன்னேன். கடைசியாக அங்கே இங்கே தேடி 2 மாதத்துக்கு மட்டும் தான் கல்யாணம். அதே மாதிரி அவர் கேஎஸ்ஆர் காலேஜில் வாதியாராக இருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து கோவிட்ல இறந்துருக்காங்க, ஒரு பையன் இருந்திருக்கு, இப்போ அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து குழந்தைன்னு தான் சொன்னேன், பையன் எனக்கு சொல்ல தெரியல பார்த்தீங்களா. இவர் வந்து ஒரு வாதியார் வருவார்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட எப்படி சொன்னாருன்னாங்க, போயிட்டாரு, நான் என்ன மேலே போய் கேட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்துங்க 100ல் ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கே உட்காந்தவங்க அம்மாவுக்கோ மாரதி அண்ணாவுக்கோ இல்லை இவருக்கோ கேஸ் கேண்டாவுக்கோ அந்த மாதிரி லட்சம் மேட்டர் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இப்போ அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரீமாக சொல்லித்தர மாதிரி அந்த காலத்தில் சொல்லி ஒரு ஒரு 100 பேரை உருவாக்கியிருந்தேன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நார்த் இண்டியன்ஸ் பூரா ஜாதகம் பார்க்க வந்துடும். கடைசியாக கொரோனா டைமில் கூட ஒரு தடவை காசி போனார், காசி போயிட்டார், பர்ஸ் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. நாமளாக என்ன பண்ணியிருப்போம், அங்கேருந்து யாருக்கா போன பண்ணி ஊரை பார்த்து வந்திருப்போம். இவர் அங்கே காசியில் உட்காந்துருக்காரு, ஒருத்த நார்த் இந்தியன்காரன் வந்திருக்கான், இவர் பார்த்துருக்காரு, ஏதோ இவருக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும், உன் பஸ்ஸு வந்து லாஸ் ஆயிருக்கு அதுக்கு வந்திருக்கன்றான். காலையில் தான் லாஸ் ஆயிடுச்சுன்ற விஷயம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு டிராவல்ஸ் பஸ் ஏதோ அடிபட்டு ஏதோ ஆயிடுச்சு போகிறதுக்கு அவன் ஊருக்கு வந்துட்டான் காசிக்கு, இதுக்கு மேலே ஊருக்கு போக முடியாது என்னங்கனாலும் சரி சாமி போகலான்ட்டு அவன் மிரண்டு போயிட்டு வேத்து போச்சான் குப்புன்னு போய் அவன் அந்த நான் அந்த மகாராஷ்டிராக்காரனுங்களை பூரா கூட்டு வந்து என்னை பார்த்தோன்னே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவனுங்க பூரா அந்த லைனாக உட்காந்து அங்கேயே வசூலை பண்ணிட்டு ஃப்ளைட்டை படித்து ஊர் பண்ணிட்டார். ஸோ கற்றோருக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்புன்றத நிரூபித்து காட்டினவர் அவர். இப்போ நானாக இருந்தாங்க என்ன பண்ணியிருப்பேன், அங்கனக்குள்ளே யாராவது நம்ம கிளைண்ட் இருந்தாங்கன்னா அண்ணா கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்கன்னு சொல்லி ஊரை பார்த்து வந்திருப்பேன். இல்லைன்னா டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினை பிடிச்சி வந்திருக்கலாம், என்ன ஒன்றும் நடந்திருக்கு, லேக ஒரு ஹோட்டலில் 10 ரூபா வேலை செஞ்சு காசு வாங்கி வந்திருக்கலாம். ஆனால் இவர் பார்த்தீங்களா, ராஜா மாதிரி போய் ராஜா மாதிரி ஃப்ளைட்டில் வந்துட்டாரு. ஸோ அதுதான் ஐயா. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொன்னாருன்றதுங்க யோசிங்க. இப்போ மூஞ்ச பார்த்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்கான், ஏதோ பிரச்சனை இருப்பான், ஏப்பா நீ பிரச்சனை இருப்பான்னு சொன்னால் அது பொதுவான ஜோசியர், ராசி பலன் ஜோசியர் மாதிரி சொல்கிறது. பஸ்ஸு காலையில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னா அவனுக்கு பஸ் இருக்குதான்னு எப்படி தெரியும், அது ஆக்சிடெண்ட் ஆச்சான்னு எப்படி தெரியும், அது காலையிலன்னு எப்படி தெரியும். இதெல்லாம் வந்து அது இறைவன் அவருக்கு கொடுத்த கொடை. அது நான் யோசிப்பேன், நான் இருந்தால் கற்றுக்கலாண்டி. அப்புறம் இந்த மாதிரி மிராக்கள்லாம் கேட்கும்போது தான் இதெல்லாம் வந்து கற்றுக்கிற மேட்ரு கிடையாது, இது தான் அவருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது அவர் முற்பிறவிலே கூட ஜோதிடராக வந்து அதோடைய கண்டினியூஷன் பண்ணியிருப்பார். வாலி சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, முக்கால் பொருளாக அங்கே போயிட்டு திரும்பி வராதிங்க, கால் பொருளாங்களை கூட ஊர் வரலாம். அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, ஒருவேளை வெற்றி கிடைக்கலனா கூட அடுத்த பிறவியில் கடவுளை இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணான்ற புக்கில் எழுதியிருப்பாருன்ற மாதிரி இவர் ஏதாவது அதுக்கு முதல் 2-3 பிறவிலே ஜோசியம் கஷ்டப்பட்டு படித்து அதனுடைய வெளிப்பாடாக கூட வந்திருந்திருக்கலாம். அதெல்லாம் ஐயா பற்றி பேசுனா நான் 1 நாள் பூரா பேசுவேன், அந்த அளவுக்கு என்கிட்டே கதை வச்சுருக்கேன். ஐயா ஐயா சொன்னது, ஐயா சார்ந்தவங்க சொன்னது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள். ஆனால் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ நான்லாம் அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன்னா அப்பாயின்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு பரிகாரத்தை பேப்பர் எழுதி கொடுத்துருனா அவன் வீட்டை தாண்டா ஃபோன் எடுக்க மாட்டான், டவுட் கேட்பான். ஆனால் ஐயா எப்படின்னா ஒரு பரிகாரத்தை சொன்னார்னா அந்த பரிகாரத்துக்கு ஐடியா பண்ணி அங்கே ஒரு ஐயரை செட் பண்ணி கொடுத்து அவங்க நல்லபடியாக பண்ணாங்களா திரும்ப ஊருக்கு வர வரைக்கும் ஃபாலோ பண்ணுவார். அது வந்து அக்கறை, நம்ம நான் பண்ணுறது பிஸ்னஸ், அவர் பண்ணது அக்கறை, அதில் யார்ட்டையும் காசும் வாங்க மாட்டார். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஐயா இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அது நாங்களாம் அதான் சொன்ன மாதிரி அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறாரு, எதன் அடிப்படையில் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது. ஒருத்தனை அவன் பார்த்து இப்போ அவன் பார்த்தா அவன் ஜாதகத்தை பார்த்து அவன் 10ஆம் பாவன் என்ன, அவன் பஸ் வச்சுருக்கானா, அது என்ன பஸ்ஸு, அது டூரிஸ்ட் பஸ்ஸா, அது எங்கே ஆக்சிடென்ட்டா, இதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க ஜோசியத்தில், நிஜமாக சொல்ல முடியாது. சில பேர் என்ன சொல்கிறாங்க கிரிக்கெட்டில் இந்த ஐபிஎல்ல 6 அடிப்பான் 4 அடிப்பான்லாம் இதெல்லாம் ஜோசியத்தில் சொல்ல முடியாது, எச்சினி வச்சுருக்கான் அதை வச்சுருக்கான்ட்டு. ஒரு பொண்டாட்டி வச்சுட்டே போய் சமாளிக்க முடியல, இல்லை எச்சினி வேறு எங்கே வச்சுக்கிறது இவங்க. ஆனால் எனக்கே இந்த மாதிரி பேர் வருதுன்னா இப்போ இவர் பண்ணுற வேலையெல்லாம் என்ன நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ ஒரு பிளேயர் இருக்கான், டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அன்னைக்கு கோச்சாரம் நமக்கு தெரியுது, தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் தெரியுது, அதில்
2, 5, 9, 2, 10, 6 அல்லது 3, 6, 10, 11 இதெல்லாம் சம்மந்தப்படும் போது அவன் ஒரு பேட்ஸ்மேன்ற போது ஒரு 4 சிக்ஸ் அடிப்பான், ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஒரு 50 ரன் அடிப்பான்னு ஒரு கிரிக்கெட் நாலேஜும் ஜோசி நாலேஜும் வச்சு சொல்லலாம். அதை படி அது கிளிக் ஆகிறதுக்கே என்ன இப்படி சொல்றாங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல ஒருத்தரை பார்த்து அவன் தொழில பஸ்ல பிரச்சனை, அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் அதுக்கு தான் வந்திருக்கான், அந்த சோகமா இருக்கான், இதெல்லாம் எப்படி சொல்லுங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ஜோசியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்தது. அது நமக்கு வரணும், வந்தா ஜோசியத்துல ஏன் அவர்கிட்ட இருக்கிறதுல 10% ஏன்றிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நேரம் அமெரிக்கால போய் ஆபீஸ் போட்டிருப்பேன். 100% வேணா, ஒரு 5% ஜஸ்ட் 5% இருந்தா போதும். ஆனா அவ்வளவு அறிவு வச்சுட்டு அவர் காசா பண்ணலைங்க, இன்னைக்கு அந்த அறிவை காசா பயன்படுத்தல. அதுலதான் அவர் வந்து அதனாலதான் ஒருவேளை அந்த அறிவு பெருகிடுச்சோன்னு தோணுது. ஸோ நீங்களும் ஐயா மாதிரி வரணும், நீங்க ஐயா மாதிரி வரணும்னு நினைச்சாலே போதும், நம்ம ஒரு பெரிய ஆளா வந்துடலாம். இப்ப நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் போடணும்னு நினைச்சு ஓடினாலே, நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் ஓடினாலே அது பெரிய வெற்றி தான். அந்த மாதிரி ஐயாவை நீங்க ஒரு, நான் இன்னைக்கு வரைக்கும் ஐயாவை மட்டும்தான் என்னுடைய ரோல் மாடல்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது நிறைய பேருக்கு என் கூட இருக்க உங்களுக்கு தெரியும், இந்த ராசி பலன் போட மாட்டேன், இந்த கிரிக்கெட் ப்ரெடிக்ஷனு, எலெக்ஷன் ப்ரெடிக்ஷனு, ஒரு விஷயம் அப்படி போகுமா இப்படி போகுமான்ற அந்த ப்ரெடிக்ஷனை நோக்கியே போவேன். ஸோ ஐயா அப்படிதான் பண்ணாரு, ஒன்றும் இல்லைங்க. அப்போ வலசை டைம்ஸ்னு, வலசரவாக்கம் டைம்ஸ்னு ஒரு பத்திரிக்கை இப்போ வருதா தெரில, அதில் ஒரு தடவை எழுதுறாரு. நான் சொல்றது 2013, அப்போ நான் வந்து இங்கே, அப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்போ இங்கே சென்னைக்கு 2014 வரேன் கான்காடு மோட்டர்ஸ்க்கு ஒரு வேலைக்கு. அப்போ வந்து வலசை டைம்ஸ்ல எழுதியிருக்கு, யானைகள் கூட்டம் கூட்டமாக மடியும், அந்த டைம்ல ஒரு தீ விபத்து வந்து 4-5 யானை இறந்தது. என்னன்னு அப்புறம் ஒரு தடவை பழகினதுக்கு அப்புறம் கேட்டா, குரு வந்து சனி பார்த்தாயா, சனி வந்து 7ஆம் பரியா குருவை பார்த்தான். இப்போ 2013 வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து விருச்சகத்திலேயோ இதுலேயோ இருந்தது, 2013-14. அப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபத்தில் இருக்க மாதிரி அப்போ இருந்தது, 7ஆம் பரியா பார்த்தது. அப்போ அப்படி கனெக்ஷன் சிம்பிளாக சொல்றாரு. அப்போ வந்து குழந்தைகளுக்கு பிரச்சனை ஒரு எழுதினாரு, கும்பகோணத்தில் அந்த தீ விபத்து வந்தது. அதாவது அதான் நான் சொல்றேனே, அந்த மாதிரி நான் சொன்னா சொல்லிட்டே இருப்பேன். அதெல்லாம் இப்போ நாங்களாம் உலகியல் ஜோசியம் கணிக்கிறோன்னா அது நிறைய ஸ்ட்ரீம்லைன் மெத்தட் என்னென்னமோ பண்ணுறோம், எத்தனையோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சார் தெலுங்கானால, அதை நான் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி சொன்னேன். அதுக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறோம், அவங்க டைம் ஆஃப் பர்த் எடுக்கிறோம், ஆப்போனண்ட் பார்ட்டியோட டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறோம், டைம் ஆஃப் பர்த் எடுக்கிறோம், இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோட டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாருக்கு பலமாக இருக்குது? இப்போது கூட்டணி வந்து எப்படி வேலை செய்யணும்னா, இப்போது ஒரு தாய் இருக்காங்க, 4 பசங்க ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ இது கதை எங்கள் வீட்டு பக்கத்தில், நான் ஒரு டீச்சரம்மா, 2022 விஆர்எஸ் வாங்குறாங்க, அமௌண்ட் வருது, பெரிய அமௌண்ட், பல்க் அமௌண்ட். 4 பசங்க போய் ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 ரூபா கொடுன்றான், ஊங்குது. இன்னொரு பையன் போகிறான், கொஞ்சம் கடன் இருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறான், ஊங்குது. இன்னொரு பையன் கொஞ்சம் கடையை டெவலப் பண்ணும், கொஞ்சம் பணம் கொடுந்தா ஊங்குது. பொண்ணு வந்துச்சு, எதுவுமே கேட்கல, பிரியாணி செஞ்சு போட்டுச்சு, 2 நாள் சினிமா கூட்டு போணுச்சு, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னுச்சு, 2 லட்சம் எடுத்து கொடுத்துருச்சு. அப்போ ஒரு தாய், 4 குழந்தைங்க அவங்க வயிற்றுல பிறந்தவங்க, ஏன் ஒருத்தங்க கிட்ட நெருங்குறாங்க, ஒருத்தங்களை வெறுக்கிறாங்க? இப்போ நம்ம ஒரு வண்டியில் போகிறோம், இப்போ இந்த அம்மா வண்டியில் போகிறாங்க, இவங்களுடைய ஒத்த கருத்து உள்ள ஒருத்தவங்க கூட போகும்போது அந்த பயணம் இனிக்குது, இவங்களுக்கு ஆப்போசிட் கருத்து இருக்கவங்க போது அந்த பயணம் வந்து கசக்குது. அப்போ ஒருத்தங்க டிராவலில் ஒரு 4 பேர் காரில் போகிறப்பவே ஒருத்தன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட வெஜிடபிள் போனோன்னா அது ஒத்து வராது. இப்போ நீங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 50 பேர் படித்தாங்கன்னா அதில் ஒரு கிரிக்கெட்டை பற்றி ஒரு 5 பேர் பேசிட்டு போனாங்க, அவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கோணுங்க. ஒரு சினிமா பற்றி 5 பேர் பேசுவானுங்க, 5 பேர் அரசியல் பற்றி பேசுவானுங்க, 5 பேர் காசிப்ஸ் பேசுவானுங்க, 5 பேர் அங்கே இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களை பற்றி பேசிட்டு இருப்பானுங்க. இப்போ யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க தான் ஒன்று சேருவாங்க. அந்த மாதிரி கூட்டணி தலைவர்கள் ஒருத்தரோட ஜாதகம் ஒருத்தருக்கு பாதிக்கும். 2 பேருக்கு நல்லா இருக்குன்னா அப்போ அந்த கூட்டணி ஜெயிக்கும், 2 பேருக்கு நல்லா இல்லை, ஒருத்தருக்கு மட்டும் நல்லா இருக்குன்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். இப்படி காம்பினேஷன்ல நம்ம சொல்றோம், ஐயா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இவன் ஜெயிப்பான்பா, ஜெயிக்கிறான். அது எப்படி சொன்னாரு, எதன் அடிப்படையில் சொன்னாருன்ட்டு அதை ஒரு ரெகுலேஷன் போட்டிருந்தாருன்னா அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். அது அது சில விஷயங்கள் ரகசியமா இருக்கணும்பாங்க, அப்படிதான் இறைவன் நினைச்சிட்டார் போல இருக்கு. அந்த மாதிரி அந்த ரகசியம் இதுக்குமே, இந்த ரகசியம் வெளியில போகக்கூடாதுன்ட்டு இறைவன் நினைச்சிருந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா இது ஜோதிட முறை சயின்ஸ் வேறங்க, இது வேற, அதனால இது தெரியக்கூடாதுன்னு நினைச்சதுனாலதான் அவர் நிறைய சூழல் அமையலையும் நினைக்கிறேன். அவர்கிட்ட பார்த்து நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு 500,000 பேர் இருக்காங்க, மேபி அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ பேருக்கு அதே இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ என்னன்னா அவர் உங்களெல்லாம் வந்து ஒரு
ஒரு அவருடைய விருட்சத்துல ஒவ்வொரு விதையை போட்டு உங்களை பிரீட் பண்ணி கொடுத்துருக்காரு நர்சரியில. நீங்க அதை போட்டு தண்ணி ஊத்தி அப்பாயின்மெண்ட் பார்த்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் விருட்சம் எல்லாம் இல்ல. நோட் எல்லாம் கொண்டு போய் அந்த டேபிள்ல வச்சுட்டு பழப்ப பாத்தீங்கன்னா டேபிள் அப்படியே தான் இருக்கும். சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லியும் பார்க்கணும். தப்பா இருந்தா தப்பாயிட்டு போய் என்ன சொல்ல போறாங்க ஜோசியத்துல? தப்பா சொல்லாம 100% கரெக்டாலாம் சொல்ல முடியாதுங்க, ஐயாவால தான் அது முடியும். நம்ம அந்த அளவுக்கு தப்பா சொன்னா ஏன் தப்புன்னு அடுத்த திருத்திக்க போறோம். அப்படியே தவறுகளை சரி பண்ண சரி பண்ண வெற்றியின் சதவீதம் அதிகரிக்க போகுது, அவ்வளவுதானே. சொன்னால ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. வேற டவுட் இருக்குங்களா சார்? வேலைய பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். அடிக்கடிக்கு வேலை போகுது, எப்போ உங்களுக்கு வேலை போகும்? அதாவது வேலைன்னு பார்க்கும்போது சனி எடுத்துக்கணும். சனி தான் கர்மகாரகன், ஜீவனக்காரன், சாப்பாடு. ஒரு ஜாதகத்துல சனி கேதுவோட இருந்தாலோ அல்லது அதே சனி திரிகோணத்துல கேதுவோட கனெக்ட் ஆனாலோ அவங்க பிராப்தம் ஒரே வேலையில அடிக்கடி இருக்க மாட்டாங்க. நம்பர் ஒன்னு. அப்படி இல்லை அப்படின்னா சனி கேது ஒரு ஜாதகத்துல திரிகோணத்திலேயே கனெக்ஷன்ல இருந்ததுன்னா எப்பெல்லாம் அந்த சனி சனிக்கும் கேதுக்கும் திரிகோணத்துல 1, 5, 9 கேது வருதோ, கேது இருக்கிற இடத்துக்கு எப்பெல்லாம் 1, 5, 9 சனி வருதோ அப்பெல்லாம் வேலை பாதிக்கும். இதுதான் விஷயம். இதுல இப்ப கவர்மெண்ட் வேலை இருக்கணும் வேலை போகணும் நம்ம சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா 2, 4, 10, 6 இதை இந்த பாவத்தை பார்க்கணும். இந்த பாவாதிபதி அந்த தசாபுத்தில கனெக்ஷன் வருதா பார்க்கணும். அப்படி கனெக்ஷன் வந்தால் கவர்மெண்ட் வேலையிலேயே ஒருத்தர் வேலை போயிடும். இப்போ இங்கே சேலம் பெத்தநாயகம்பாளையத்தில் ஒருத்தர் 2018 நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தாரு, ஜாதகம் படிக்கணும் ஆசைப்பட்டார். அப்புறம் சேலத்தில் ஒரு இடத்துல நம்ம ரெஃபர் பண்ணி அங்கே படித்தார். கவர்மெண்ட்டு ஹெட்மாஸ்டர், மாதம் 75,000-80,000 அப்போயும் சம்பாதிச்சார். வயசு ஒரு 49-50-51 தான் இருந்தது. இன்னும் ஒரு 10 வருஷம் சர்வீஸ் இருந்தது. நான் ஜோசியம் ஆஃபீஸ் போடுறேன்டாரு. ஏன் சார்? நான் போன வாரம் 6 பேருக்கு பார்த்தேன், 6 பேர் சூப்பர்ன்ட்டாங்கப்பா, அதனால் ஃபீல்டுக்குள்ளே வரேன்டாரு. சார் அப்படி தான் சார் அது இழுக்கும், வா வான்னு தான் இழுக்கும். உள்ள கூட்டு போய் கிட்னி அப்படின்னு விட்டுரும், நீங்க போகாதீங்க, டீ குடிச்சிட்டு தெரியாத மாதிரி இருங்க, பக்கத்துல ஒருத்தர் குண்டாடு கமெண்ட் சொல்லுற அது மாதிரி இருங்கன்னு. இல்ல நான் உங்களுக்கு போட்டி வந்துருக்கீங்க, நீங்க அப்படி சொல்றீங்கண்ணா. நான் ஏன் சார் உங்களை போட்டி நினைக்க போறேன்? நான் கார் கம்பெனிக்கு அப்ப நம்ம வரல, நான் கார் கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நீங்க வாழப்பாடுல இருக்கிறீங்க, நான் ஏன் சார் உங்களுக்கு போட்டியா இருக்கேன்? சொன்ன பேச்சு கேளுங்க சார்னு. சரி அடுத்த 3 மாசத்துக்கு நான் அப்பாயின்மெண்ட் பார்ப்பேன், சக்சஸ் ஆனா நான் வந்துருவேன்னாரு. 3 மாசம் சொன்னதெல்லாம் எழுதிருக்கு, பயங்கர கூட்டமாமா விஆர்எஸ் போட்டாரு. அந்த அப்பையும் டிஓ சொன்னாராமா, 1 தடவை 2 தடவை யோசனை பண்ணி 1 வாரம் கழிச்சு வாங்கன்னு இருக்காரு. கடைசி அஸ்திரம் அதையும் திரும்ப வேணான்ட்டாரு, எழுதி கொடுத்துட்டாரு. ஆபீஸை போட்டாரு, 1 வாரம் கழிச்சு காத்து வாங்குது. லாக்டவுன்ல சுத்தமா முடிஞ்சுது. இப்ப என்ன தம்பி பண்ண, கவர்மெண்ட் வேலைக்கு பரிச்சை எழுதுறா அப்படின்றாரு. சில எக்ஸாம்லாம் ஏஜ் லிமிட் கிடையாதாமா, திரும்ப பரிச்சை எழுதுன்றாரு. இதெல்லாம் தேவையா? இப்படிதான் இழுக்கும். ஸோ அது வந்து அந்த சனி கேது தொடர்பு 2, 6, 10 இந்த தசாபுத்தினுடைய கனெக்ஷன் வச்சு நம்ம தொழிலை சொல்லலாம். தொழிலை எது நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வர்க்க சக்கரத்துக்கு போய் அதில் D10 சார்ட்லேயும் என்ன பாவம் நல்லா இருக்கு, அதில் என்ன கிரகம் பலமா இருக்கு அப்படின்றத வச்சு ஒருத்தருடைய தொழிலை நிர்ணயம் பண்ணலாம். அது கொஞ்சம் கரெக்டாக வரும். ஏன்னா ஒன்று எல்லாமே தெரிஞ்சா டவுட் வராது, எதுவுமே தெரியலான்னு டவுட் வராது. ஐயாவோட ஸ்டூடெண்ட்டு, அதனால எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஐயாவோட இல்லை, ஜோசியத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஐயா தான் நான் சொல்றேன்னு, அவினாசி மாநிலத்தில் 2 புக் வாங்கிட்டு போனார். அவினாசியில 2 புக் அரியணை கொடுத்தாரு, வாங்கினாரு. அது படிச்சாருன்ற தெரியல. அப்போ அன்னைக்கு அவர் புக்கு வாங்கி அதை அங்கே படிச்சாருன்னா அப்ப அவருக்கும் படிக்கணுன்ற எண்ணம் இருந்தது இல்லை. ஸோ அவர் படிப்பு இது வந்து படிச்சுட்டே இருக்கணும், நிப்பாட்டவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் இது. அவருடைய இடத்துல வந்து பேசுறது சந்தோஷமா இருக்கு, ஆனா அவர் இல்லாம வந்து பேசுறது கஷ்டமா இருக்கு.